எல்லாருக்கும் வணக்கம். இது உட்வொர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அந்த கிச்சனுடைய ஃப்ரேம் லைன் பூராமே க்ளீனாக செட் பண்ணியாச்சு. நான் இன்னிலேருந்து கரெக்டாக வீடியோ போகிறேன்னு சொன்னேன், ஆனால் வீடியோ போட முடில. எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இங்கே வந்து ஃபஸ்ட் நாள் அப்படி தான், எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் தண்ணி செட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, செட் ஆகலாம் கொஞ்சம் அப்படி தான் ஃபீவர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். எனக்கு செளியும் ஃபீவரு எல்லாமே வந்துடுச்சு. மதியம் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி போயிட்டு மதியம் டேப்லெட் வாங்கி போட்டு திரும்ப உடனே வேலை கண்டினியூ பண்ணியாச்சு. இந்த கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். வீடியோ போடுறதுக்கு சாரி, கமெண்ட்ஸே வராது. ஆனால் வீடியோ வரலன்னு வர்ற கமெண்ட்ஸே பெரிய அதிசயம்தான் எனக்கு. அது எப்படின்னா வீடியோ பார்ப்பாங்க, ஆனால் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு மேக்ஸிமம் வராது. அதனால தான் நான் எதுவும் சரி காலையில் போகலான்னு பார்த்தேன். சரி வந்ததுனால இப்போ கண்டினியூவாக போகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உடம்பு முடியாதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மூக்கிலே பேசுகிற மாதிரி தெரியும். வீடியோ வந்து இது ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள். அடுத்தடுத்து இப்போ அடுத்து ஒரு லைன் பெரிய பிட்டு லைன் வரும், அதில் வந்து க்ளீனாக வந்து நான் டீட்டெயிலாக ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஃப்ரேமு இது மட்டும்தான் பேசியிருப்பேன், ஒன்றும் டீட்டெயிலாக அமௌண்ட் சொல்லியிருக்க மாட்டேன். இதுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் கண்டிப்பாக வரும் பாருங்கள். ஏன்னா இப்போ ஃப்ரேமில் மட்டும் நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, இதுக்கு எவ்வளோ அளவில் இருக்குது, என்ன ரேஞ்ச் ஆச்சு, எவ்வளோ என்னன்றது டீட்டெயிலாக புரியாது போயிடும். ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஏன்னா அடுத்து வர ஒரு 3-2 நிமிஷம் அது வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். டோரெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம டோட்டலாக வந்து நம்ம கண்டிப்பாக நாளைக்கு வர வீடியோலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக எவ்வளோ ஷீட் ஆச்சுன்றத சொல்லிடுறேன், டோரோடு சேர்த்து சொல்லிடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதோ ஒரு 2 டோர் வரும் கண்டிப்பாக புரியும். அந்த பக்கம் அறையில் 2 டோர் குறிப்பிட்ட விஷயம் நான் இதில் பேசிடுவேன். அது என்னன்றது சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து டபுள் டோர், இது வந்து ஸ்லாப் தான், உள்ளே இருக்கிறது ஸ்லாப் தான். ஸ்லாப்புக்கு வந்து நம்ம ரெண்டு பக்கமும் இந்த முக்கால் அந்த முக்கால் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கமும் வந்து நம்ம கட்டிட்டு சென்டரில் வந்து பார்டர் கொடுத்துருக்கோம். அந்த செவ்வறையே ஒன்று ஃபுல்லாக மறைச்சிட்டோம் சென்டரில் இருக்கிறது, அப்போ தான் வந்து இந்த இதுக்கு வந்து டபுள் டோர் போட முடியும். அடுத்து வந்து அது வந்து சிங்கிள் டோர், அந்த பக்கங்கிறது வந்து அதுவும் சிங்கிள் டோர், அதை வந்து அந்த ஸ்லாப்போட முடிஞ்சிடுது. அடுத்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லேப்டு மேலே எதுக்கு இப்படி லென்த்தாக பேஸ் கொடுத்துருக்குன்னா, இந்த லேப்டுக்கு வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3.5 அடி வருது, 42 இன்ச்சு வருது மொத்த உள்குடு இந்த ஸ்லாப்லேருந்து மேலே டாப் வரைக்கும். அப்போ இவ்வளோ ஹைட்டுக்கு டோர் போடும்போது பெண்டாக வரும், ஏன்னா இது ரேட்டு கம்மியான ஷீட் இல்லை, அதனால் வந்து பெண்டு வர்றது வாய்ப்பு இருக்குது. அதனால் டம்மி பண்ணிட்டோம், அவ்வளோ ஹைட்டுக்கு பொருளும் வைக்க போகிறதில்ல, அதனால் வந்து மேலே வந்து டம்மி பண்ணிட்டேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு டம்மி பண்ணியிருக்கேன், அது கீழே ஒரு 30 இன்ச்சு இருக்குது, 30-31 அந்த மாதிரி வரும். மேலே வந்து ஃபுல்லாகவே டம்மி பண்ணியாச்சு 10 இன்ச்சுக்கு. அப்புறம் இதில் 2 டோரு, இதில் 2 டோர், அதில் 2 டோர், மொத்தம் இதில் 6 டோர் வருது. இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான், காலை கீழே பார்த்தாலே தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா எல் டைப் ஸ்லாப்ன்றதுனால இதுக்கு இதில் 2 டோர் வருது. இதில் பார்த்தீங்கன்னா எல் டைப் மேலே அதே சொன்ன மாதிரி 10 இன்ச்சு பார்டர், க்ளீனாக வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது இதில் ஃபினிஷிங் பண்ணணும். அடுத்து வந்து இதில் ஃபினிஷிங் பண்ணணும், இதை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இதுக்கான சீட்டு எவ்வளோ என்னன்றது சொல்கிறேன் உங்களுக்கு நான். பார்த்தீங்கன்னா இது மொத்தமாகவே உங்களுக்கு வந்து 4 அடி தான் வரும், இங்கே ஆள் மட்டும்தான் நிற்க முடியும். டோர் இது இவ்வளோ பெருசு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டபுள் சைட் டோர், ஒரு டோர் திறந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப சாத்திக்கணும் அடுத்தது, ஏன்னா இடம் அவ்வளோதான் இருக்குது. அது ஒன்று தான் கொஞ்சம் பெரிய டோராக வரும், அதுவும் பிரச்சனை இல்லை. அது ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே கிளாஸ்லாம் எதுவும் கிடையாது, பிளைனாக டோர் மாதிரி தான் வருது. ஸ்லைடிங் போடலான்னு பிளான் இருந்தது, ஆனால் ஸ்லைடிங்க்கு வந்து இந்த இடம் டிப்த்து பத்தாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மட்டும்தான் இருக்குது, எனக்கு இது வந்து 2.5 இன்ச் வரணும், அதாவது இன்னும் 1.75 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியே வந்துச்சுன்னா இடம் குறுங்கலாயிடும். அதனால தான் ஸ்லைடிங் பண்ணல, இல்லைனா ஸ்லைடிங் இது பண்ணி நிற்க வேண்டியது. இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்தால் ஒரு 6 அடி இருந்துச்சுன்னா அது பண்ணியிருக்கலாம். இது ஆள் நிற்கிறதுக்கு இடம்னும் போது இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாமே ஒரு டோரும் ஓப்பன் பண்ணி தான் நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கரெக்டான பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற வீடியோ சொல்கிறேன், எப்படி இதுக்கு வந்து ஷீட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ உடனே சொல்ல முடியாது, கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு. இதுக்கு டோர் எவ்வளோ வருதுன்னு அடுத்த நாளைக்கான வீடியோவில் கண்டிப்பாக அது வரும், வேணால் கண்டினியூவாக பாருங்கள். நாளைக்கு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எவ்வளோ சீட் ஆச்சுன்றதை நான் சொல்லிடுறேன், ஏன்னா டோரோட என்னால் சொல்ல முடியும். இப்போ டோர் அளவு இல்லை, டோர் அளவுன்றது வந்து நம்மளுக்கு எத்தனை டோர் வருதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, 2, 4, 6, இந்த பக்கம் 2, 8, 10, 12, 13, 14, 15, 16, 17 டோர் இந்த கிச்சனில் மட்டுமே. அது எவ்வளோ வருது என்னன்றதை உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன், டோர் எல்லாமே சேர்த்து. ஏன்னா ஒரு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு, ஏன்னா இதில் வந்து மெயினாக ட்ராவ் கிடையாது,
ட்ரா வந்து வந்திருக்கலாம், இந்த இடத்துல வச்சிருக்கலாம். வச்சிருந்தாலும் இவ்வளோ லாங்குக்கு வந்து ட்ராவே வந்துடும். இதில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தான் இங்கே ட்ராவே பண்ணி பண்ணுறதுக்கு சுச்சுவேஷனில் வேணால் அந்த ஸ்ட்ரைட்டில் வேணால் பண்ணியிருக்கலாம், இடம் இருந்தது அதில் வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க தேவையில்லைன்னதுனால நம்ம அதை பண்ணல. ஃப்ரேம் மட்டும் பண்ணியாச்சு, கீழே ஃப்ளோரில் இருக்கிற ஒரே ஒரு கிச்சன் மட்டும் முடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளைவுட் என்ன பட்ஜெட்டு என்ன ஏதுன்ற டீட்டெயில் நான் சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய்.